स्वच्छा कैसरीण स्वसछाया आयासीवायंताम वो मधुरीपो प्रपन्ना छिदो नखा <coughs> एवं ही சப்தார்த்தயோகோ சாகித்யன்னு இதுல இருந்து ஆரம்பிக்கணும் சோ அதனால காவிய விபதேஷகா காவியத்தினுடைய பலவிதமான அஹ் நானா அர்த்தங்கள் அந்த துவனி குணீபூத்தம் இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஆஹ் அஹ் டிஃபரென்சஸ் ஒவ்வொரு துவனியினுடைய பிரபேதங்கள் அந்த பிரபேதங்களினுடைய ஒரு அடிஷன் இதனால ஒரு பழைய பழமையாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியா கூட உங்களுக்கு புதுமையாக மாறக்கூடும் அப்படின்னு சொன்னார் அது எந்தெந்த விதத்துல எந்தெந்த ஒரு ஸ்மால் ஸ்மால் டீடைல்ஸ்ல மாறுதல்கள்னால புதுமை கொண்டு வரலாம் அப்படிங்கறத மேல அவர் சொல்ல போறார் அவஸ்தா பேதேன அப்படின்னு சொல்லி அதுல சப் ஒரு காவியத்தினுடைய ஒரு டெஃபினிஷன் எடுத்தோம்னா சப்தம் அர்த்தம் இதுதானே காவியம்னு எடுத்துக்கிறச்சு உங்களுக்கு எப்படி அர்த்தம் இல்லாமல் வெறும் வேர்ட்ஸ்டைய ஜாலத்தோட அது போய் எப்படி நம்ம வந்து காவியம்னு ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறார் சப்தார்த்தயோகோ சாகித்யேன காவ்யம் விஷயத்துங்கிற வரைக்கும் இருக்கக்கூடியது கேள்வி கொஸ்டின் சப்தார்த்த யோகோ சாகித்யேன சப்தம் அர்த்தம் இவ்விரண்டுத்தினுடைய ஒரு ஒற்றுமை அதனால்தான் காவியத்துவம் அப்படிங்கும் பொழுது அந்த காவியத்துவே ததாவிதே விஷயே ததாவிதே விஷயம் பொழுது உங்களுக்கு வெறும் சப்தம் மாத்திரம் இருக்கும் இடத்தில் எப்படி காவியவஸ்தா எப்படி அத போய் நம்ம காவிய விவகாரம் பண்ண முடியும் காவியம்னு சொல்ல முடியும் அத அப்படின்னா பர உபநிபத்தார்த்த விரச்சனை யதா தத் காவியத்துவசிய விவகாரம் ததா ததாவிதானாம் காவிய சந்தர்ப்பாணாம் ஒரு ஒரு அர்த்தத்தையும் சேர்த்து நம்ம வந்து இன்னொருத்தனுடைய ஒரு அர்த்தம் வந்து கௌனமா போயிடுறதுன்னு சொல்றோம் சப்தம் வந்து பிரதானமா இருந்தா கூட சப்த சித்திரம் சொன்னா கூட அங்க அர்த்தம் இல்லாத இல்ல அர்த்தம்ங்கிறது இருக்கதான் இருக்கு அதுக்கும் ஒரு ஒரு இப்போ இன்னொருத்தனுடைய அர்த்தத்தை எடுக்கிறோம் பர உபனிபத்த அர்த்தம் ஒருத்தரோட ஐடியாவை எடுத்துக்கிறோம் அந்த ஐடியாவையே நம்ம எடுத்து இப்ப திருப்பியும் போடும் பொழுது அந்த பூர்வ சாயாவோட இருக்கக்கூடிய காவிய சந்தர்ப்பங்கள் அதுல வந்து உங்களுக்கு காவியத்துவம்ங்கிற ஒரு விவகாரம் இருக்கதானே இருக்கு அதுல நீங்க வந்து லட்சணையா அது காவியம்னு சொல்லியிருக்கலாம் கவியனுடைய ஒரு பாவம் கவி வந்து எல்லா சமயத்திலயுமே அது துவனியா தான் இருக்கணும் அது வந்து குனிபூத வெங்கயமா தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை சரியா சோ யுகலாத்மகம் காவியம் எப்பொழுதுமே உங்களுக்கு சகிருதயிருதய ஆஹ்லாதியா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ஓ ஆமா சோ நச்ச அர்த்த ஆனந்தியம் வியங்கியார்த்த வங்கியார்த்த ஏவ யாவது வாச்சியார்த்த அபேட்சையா அப்படி உச்சியதே பிரதிபாதகி இப்போயம் எப்படி நம்ம வந்து துவனியினுடைய ஒரு பிரபேதத்தினால உங்களுக்கு புதுமை கொண்டு வரலாம் இல்லைன்னா குணிபூத்தத்தினுடைய அர்த்தத்தினுடைய வியங்கியார்த்தத்தினுடைய ஒரு பேஸ் பண்ணி நம்ம எப்படி புதுமை கொண்டு வரலாம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அப்ப அர்த்த நாம் ஆனந்தியம் கரைச்சு அஹ் காவியங்களினுடைய ஒரு பல்வேறு பௌத்துவம் காவியத்தினுடைய பகுத்துவத்தை எப்படி கொண்டு வர முடியும் வெங்கயார்த்த அபேட்சையா நான் அர்த்தந்திர சங்கரமித வாட்சி வச்சிருந்து நான் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கேன் அதே ஐடியாவை தூக்கி ரசத்வனியில போட்டோம்னா வெங்கயார்த்தத்தை பொறுத்தவரையில் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்லோகம் சோ இது வரைக்கும் பேசினது வந்து வியங்கயார்த்த அபேட்சையா எப்படி காவியங்களினுடைய புதுமை ஏற்படலாம் அப்படிங்கறத பத்தி பேசினோம் நச்ச அர்த்த ஆனந்தியம் வியார்த்த அபேக்ஷையா ஏவ அது இல்லை வா பொறுத்தும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம் நம்ம சுச்சுவேஷன் டிஃபரன்ட் பண்ணிக்கலாமே இப்ப சகுந்தலை இல்லாத வேற ஒரு ஆக்டரை போட்டேன்னா என்ன வேற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தேன்னா எனக்கு அது புதுமையாயிடுறதே இப்ப சத்தியவதி பரினா எம்ங்கிறேன் ஓப் யாருமே டிராமா இருக்க மாட்டாளா இருக்கும் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் எப்படி வந்து கல்யாணம் நடந்ததுங்கிற அந்த அவஸ்தா அதை நான் வந்து மாத்தலாமே அந்த காலத்துல வந்து லங்கேஸ்வரன் ஒரு போட்டா ஆமா ஏன்னா அது வந்து லங்க வந்து அவனை வந்து அவ்வளவு உயர்த்தியாக்கி ஆக்கி நெகட்டிவ் கேரக்டர் அதை வந்து

அது உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படும் அதுதான் இப்ப சொல்ல வர வாச்சியார்த்த அபேட்சையா அப்படி பிரிபாதையும் உச்சத்தை அவஸ்தா தேச காலாதி விசேஷை ஜாயத்தை ஆனந்தியமே வாச்சிய சுத்தியாபி ஸ்வாவத சுத்தமாக வாச்சியார்த்தத்துக்கும் அவஸ்தா தேச கால முதலியவைகள் ஆதிங்கரிச்சு உங்களுக்கு வந்து ஸ்வரூபம் உருவம் இந்த உருவங்கள் இந்த விசேஷங்களால இவைகளினுடைய ஒரு பர்டிகுலாரிட்டி பர்டிகுலர் அவஸ்தா தேசம் பிளேஸ் காலம் டைம் ஆதி எல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதனால கூட ஆனந்தியம் ஜாயதே சுத்தமா இருக்கக்கூடிய வாட்சியார்த்தத்திலேயே உங்களுக்கு டிஃபரன்சஸ் கொண்டு வர முடியும் அப்புறம் வெங்கயார்த்தத்துக்கு யோசிச்சுக்கலாங்கிறதுக்காக வெங்கயார்த்தம் மாத்திரம் இல்ல வாச்சியார்த்தத்திலேயே நம்ம டிஃபரென்சஸ கொண்டு வரலாம் அத அந்த காரிக்கைய விவரணம் பண்றார் சுத்தசிய அனபேஷித வியங்கயாதி வியங்கியத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய சுத்தமான வாச்சியார்த்தத்திற்கும் வாச்சிய ஆனந்தியமேவ ஜாயதே ஸ்வபாவதா நானாத்வம்ங்கிறது ஏற்படலாம் ஸ்வபாவி அயம் வாச்சியானாம் வாச்சியம்ங்கிறது கேரக்டர்ஸ் என்ன சேத்தனம் அச்சேதனம்னு வச்சுக்கலாம் சேத்தனம் கேரக்டர் அச்சேனத்தனம் கேரக்டர்னு ரெண்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து அவஸ்தா நம்ம பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்ல அச்சேதன விவகாரத்தை கொண்டு வந்து சேத்தனத்தோட சேர்க்கும் பொழுது இன்னும் வேற டிஃபரன்சஸ் வரும் சோ வாட்சியானாம் சேதன அச்சேதனா நாம் பேதாத்து தேசபேதாத்து காலபேதாத்து அலட்சணிய லக்ஷண பேதாத்து து ஸ்லியங்க ஸ்ம்சணம்லம்லட்சணம் அப்படைய லட்சண்பேதாது லட்சங்கள்னுடைய ஒரு டிஃபரென்ஸ்னால அனந்ததா பதி ஏராளம்ங்கிறது ஏற்படும் தைச்சியவஸ்தை தைங்க அந்த அவஸ்தேத அவஸ்தாதிபேதை தவஸ்தை அதை இந்த மாதிரி டிஃபரன்ஸோட நம்ம பண்ணும் பொழுது அனுசரண ரூபா ஸ்வபாவோக்தியா அப்படி உபனி உபனிபத்தியமானி நிரவதி காவ்யார்த்தா சம்பத்தியதே காவ்யார்த்தம்ங்கிறது அவதி எல்லையே இல்லாமல் ஆகிடுறது நிரவதியே நிரவதிகமா ஆயிடுறது விச் மீன்ஸ் எல்லை இல்லாத ஒரு காவியமாக ஆறுது எப்படி ோக்திய வச்சுண்டு ஒவ்வொரு அவஸ்தையிலயும் ஒவ்வொரு சேத்தன வஸ்து ஒவ்வொரு அச்சேதன வஸ்துவ வச்சுண்டு ஸ்வபாவோக்தி அது அதனுடைய ஒரு நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து நம்ம வந்து உபதிபத்தியமானி அதை வந்து நம்ம கோர்க்கும் பொழுது பியூட்டிஃபுல்லா ஆறுது மேக சந்தேஷம் பொழுது ஒரு அச்சேதனமான ஒரு வஸ்து மேகம் அந்த மேகத்துக்கு ஒரு சேத்தனத்துவத்தை கொடுக்கிற கொடுத்து பண்ற ஒரு இல்ல இதுல சரித்திரத்துல எடுத்துட்டோம்னா அன்னபக்ஷி அந்த அன்னபக்ஷி தூது போறது ரெண்டு பேருக்கும் நலனுக்கும் தமயந்திக்கும் இங்கேயும் ஹம்ச சந்தேஷம்னு ராமனுக்கும் சீத்தைக்கும் அந்த அன்னபக்ஷி தூது போறதான் இப்படி வந்து உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படலாம் அந்த அதனால நிரவதி காவியார்த்தா இல்லாத ஆயிடுறது இப்போ அவஸ்தா பேதாது நவத்துவம் ஒவ்வொன்றுத்துக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றார் இதெல்லாம் வந்து காவியங்கள்ல இருந்து எடுத்து அவர் சொல்றார் யதா பகவதி பார்வதி குமாரசம்பவே சர்வோபிரவிய சமுச்சயேன இத்தியதி உக்திபி பிரதமமேவ பரிசமாபித ரூபவர்ணனா அபி புன பகவதோ லோச்சனோச்சரம் ஆயந்தி வசந்த புஷ்பாபரணம் சம்பவம் முதல் சர்க்கத்துல எடுத்துட்டோம்னா அஹ் அசம் அசம்பிருத மண்டன அங்க எஷ்டிஹின்னு சொல்லி உங்களுக்கு வந்து முப்பது ஸ்லோகம் வரைக்கும் அவளுடைய அங்க வர்ணனைகள் இருக்கு அது முடிக்கும் பொழுது சர்வோபமா திரவிய சமுச்ச எல்லா உபமா திரவியங்களையும் எடுத்து அவளை வந்து பகவான் பிரம்மா வந்து அவளை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இத்தியாதிபிகி முத்திபிகி இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து முதல்லயே பரிசமாபித ரூப வர்ணனா அபி அவளுக்கு முப்பது ஸ்லோகம் டிவோட் பண்ணி அவளுக்கு வந்து அழக வர்ணிச்சா கூட சிவன் அங்க தபஸ் பண்ணும் பொழுது மன்மதன் வந்து நிற்கும் பொழுது அவனை யார வச்சுடா சிவனை கவுக்கலான்னு பார்க்கும் பொழுது அவளை வர்ணிக்கிறார் திருப்பியும் அந்த இடத்துல வர்ணிக்கும் பொழுது வசந்த புஷ்பாபரணம் வகந்தி வசந்தத்தினுடைய புஷ்பங்கள் அத்தனையும் அவ ஆபரணங்களா போட்டு இருக்கான வேற இவளுக்கு ஆபரணமே வேண்டாம் அங்கங்களே அழகா இருக்குன்னு சொல்லி முதல்ல சொல்லி முப்பது ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டார் ஆனாலும் வந்து காளிதாசனுக்கு என்னன்னா இந்த இடத்துல மன்மதன் பார்க்கும் பார்வதி மன்மதனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கிற பார்வதி வேண்டாமா அப்பதானே அவன் வந்து சிவனுக்கு இவ வந்து ஏத்தவளா இவளை வச்சுட்டு நம்ம சிவனை கவுக்கலாமாங்கிறது வந்து அவனுக்கு தோணணுமே அதனால அவனோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறச்சு என்னுடைய ஒரு கூட வரவா வசந்தன் அந்த வசந்தனுடைய புஷ்பங்கள் பூரா ஆபரணமா போட்டு இருக்கும் பொழுது நேச்சுரலா இவர் அட்ராக்ட் ஆவார் அப்படின்னு இவளை வச்சுதான் நம்ம அவரை அட்டாக் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிற சூப்பர் அந்த இடம் அதனால மறுபத்தோட அவனுக்கு வந்து ஆஹா இவ்வளவு கரெக்டான சாதனம் நம்ம ஒண்ணும் அது மாத்திரம் இல்ல அந்த இடுப்புல இடுப்புல அவ கட்டி இருக்கிற பரமேஸ்வரனை பார்த்த உடனே வில்லு வந்து இவனுடைய வில்லுடனுடைய நான்கயிறு வந்து பிரமரம் தனு புஷ்பம் மௌர்வி மதுகரமயின்பர் சௌந்தரல அறியல மதுகர மயி பிரமயமாக இருக்கக்கூடிய வண்டு மயமாக இருக்கக்கூடிய நான்கயிற்று சிவனை பார்த்த மாத்திரத்துல இந்த வண்டெல்லாம் ஓடி விடுத்தான் பயந்து ஏன் நம்ம இங்க இருக்கவே முடியாது இது என்ன கடினமான தபசை பண்ணிட்டு இருக்காரு இந்த இவருக்கு முன்னாடி நம்ம எப்படி பிரமரம் ஓடி போயிட்டான் இவனுக்கு நான்கு இயர் என்ன பண்ணுவான் அது பார்வதி வந்தா பார்வதி வர்றச்சே அவ இடுப்புல கட்டின்னு இருக்கிற ஒட்டியானம் வந்து இவன் வந்து ஸ்பேர் வச்சிருக்கிற மாதிரி இருந்துதான் அது பாக்குறதுக்கு சூப்பர் மௌர்வியம்தான் காளிதாசன் மாதிரி யோசிக்க முடியாது ரெண்டாவது கயிற்று அங்க வச்சிருக்கேனே மறந்து போயிட்டு ஸ்பேர் ஸ்பேர் வந்துருத்து எனக்கு அப்படின்னு நினைச்சு போனா மன்மத்தன் அதுதான் அந்த அந்த கவியனுடைய ஒரு பிரதிபாங்கிறது அது அழகு இல்லையா இத்தனை நம்ம வர்ணிச்சுட்டோமே இப்ப என்னத்துக்கு இவ்வளவு திருப்பி வர்ணிக்கணும்னு சொல்லல அந்த பர்ஸ்பெக்டிவ் வேற அங்க கௌமாரம் இதுக்காக அப்படியே மனசுல வரணும் அதுதான் பட் இப்ப முடியாது பகவான் ஜென்மம் கொடுக்க வேண்டாம் பாப்போம் கிரம 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 முக்தி அடைஞ்சு அங்க போயி அதை பாத்துக்கிறேன் வந்து முதல்ல வர்ணிச்சுட்டோமே வேண்டாமே இனிமேன்னு இல்லாத புனகா மறுபடியும் ஷம்போகோ லோச்சன கோச்சரம் ஆயாந்தி சிவனுடைய கண்ணுக்கு வரவன்னா பரமேஸ்வரன் யோகினாம் யோகி அவர் அவரை வந்து மடக்கணும் அவர் கண்ண படணும்னா எப்படி இருக்கணும் அவ அந்த ஒரு கண்ணோட்டத்தில இருந்து மன்மதனுக்கு உபகரண பூதேன பங்கியந்தரேன உபவர்ணிதா மன்மதனுக்கு ஒரு உபகரணம் இததான் தான் எனக்கு டூல் அப்படின்னு நினைச்சானா மன்மதன்

புனக நவ உத்வாக சமைய பிரசாத்தியமான புதுசா கல்யாணம் ஆகும் பொழுது அந்த சமயத்தில் அலங்காரம் வண்ணிக்கும் பொழுது தான் தத்திர நிவேஷிய தன்வீம் இத்தியாதி உக்திபிகி நவேனை பிரகாரேன நிரூபித்த சௌஷ்டவா புதுமையாக தான் அவளை திருப்பியும் வர்ணிக்கிறார் அதே சப்ஜெக்ட் மேட்டர் மூணு டிஃப்ரெண்ட் அவஸ்தா பரப்பு அவளுடைய எவ்வளவு பிரவேசம் அவ அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அடுத்தது மன்மதன் எப்படி பர்ஸ்பெக்டிவ் பாக்குறான் பரமேஸ்வரனுக்கு வரணுங்கிறது அடுத்தது கல்யாண சமயம் இப்படி மூணு பண்ண இல்லையா வர்ணனைகள் ஒரே பர்சன் அதுல மூணுமே டிஃப்ரெண்டா இல்லையா ஆர்குமெண்ட் அதுதான் இந்த துவன்யாலோகிறது ஏன்னா நமக்கு வந்து எப்படி ஒரு காவியத்தை ரசிக்கணுங்கிறத நமக்கு சொல்லி தர்றது எப்படி காக்கலாம் அப்படிங்கறது நச்சே தசிய கவே ஏ அசகிரு பிரகாராக புனருத்திர்பரேனவா பிரதிபாசன் ஒரு வர்ணனை அத்திரைவ அசகிருத்து வர்ணனப்பிரகாராக இங்கேயே நான் பலவிதமான பிரகாரங்களை முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரே இடத்துல நிறுத்தல அல்லது மூணு இடத்துல நான் வர்ணிச்சிருக்கேன்னு புனருக்தி தோஷம் வந்துருத்தேன்னு இல்ல அதே சமயத்துல அர்த்தம் புதுமையான அர்த்தமே இல்லையே அப்படின்னும் இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்து பல இடங்கள்ல அவர் பண்ணிருக்கார் புனருத்தி தோஷமும் இல்லை புதுசு புதுசாக அர்த்தமும் இருக்கு சரியா தர்ஷிதமே வச்ச ஏத்தது விஷமபானீலா யாம் விஷமபானீலாங்கிறது கவியினுடையது பாரத் அபினவாரி ஆனந்தவர்தனோட விஷமபான காவியம் இது அதுல இருக்கக்கூடியது என்ன தேஷாம் கடத்தே அவதி நே திருஷ்யந்தே புனருக்தா ஏ விபிரமா பிரியாணம் அர்த்தா வா சுகவி வாணீனாம் இப்ப பிரியைகளினுடைய ஒரு விப்ரமம் சுங்கார சேஷ்டைகள் என்னென்னலாம் உண்டோ அதுவும் சரி கவிகளுடைய வாணி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அவதிகட்டே அதுக்கு முடிவுங்கிறதும் கிடையாது நே திருஷ்யந்தே அவைகளுக்கு வந்து ஒரு புனருக்தி தோஷம் ரெபீசன் பாயுது அப்படின்னு காணப்படவில்லை ஒரே காவியத்தையே பலவாறு நம்ம படிக்கும் பொழுது நாலாவது தடவை படிக்கும் பொழுது நாலு நாலாவது அர்த்தம் தோன்றது நமக்கு எஸ் ஒரே காவியத்துல ஒரே ஸ்லோகத்துல நமக்கு நாலு விதமான அர்த்தங்கள் தோன்றது லேயர் லேயரா இதுல கவியினுடைய வாக்குக்கு எல்லைங்கிறது இருக்குமோ நெவர் எண்டிங் தானே எப்படி பிரியாணம் விப்ரமாக ஒரு பெண்ணினுடைய ஒரு சிங்கார சேஷ்டைகள் எப்படியோ ஆர் பிரியம் இங்க வந்து பிரேயசி பிரேயச ரெண்டுமே எடுத்துக்கலாம் பிரியா பிரியான்னு ரெண்டுமே எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தவரையில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்பவுஸோ இல்ல ஒரு பிரியன் இருக்கானோ அவனுடைய சுங்கார சேஷ்டைகள் பலவிதமாக இருக்கலாம் டைமை பொறுத்து இருக்கு புதுசா கல்யாண வாழ்வுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி சிங்கார ரிலேஷன்ஷிப் எப்படி கொஞ்சம் கல்யாணம் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை அந்த சமயம் எப்படி அதெல்லாம் போகி அப்புறம் எப்படி வயசான ஒரு வார்த்தக்கிய அவஸ்தால இருக்கிறது எப்படி இது பலவிதமா மாறலாம் ஆனா அதுக்குன்னுட்டும் அது வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு எல்லைங்கிறது கிடையாது ஆச்சு இவ என்ன காமிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு இவன் காமிக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு அலுப்பு தட்டாது ஒரு பார்ட்னர்ஸ்க்கு இருந்தா அலுப்பு தட்ட போறது இல்லை அதே போல அதுல ரெப்டேஷனும் இருக்காது ஒரே விஷயத்த பண்றவாளா இருக்கும் ஆனா அது என்னமோ ஒவ்வொரு தடவையும் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த அனுபவத்துல இருக்கிற வாளுக்குதான் அது புரிய போறது அதுதான ஒரு புதுமையே வந்து உபதேசம் பண்ற மாதிரி இருக்கும் அவஸ்தாபேதத்திலேயே இது இன்னொரு ஒரு முறை எப்படி பாக்கலாம்னா எது அச்சேதனாம் சர்வதேஷனம் ரூபம் அபிமானித்துவ பிரசித்தம் ஹிமவத் கங்காதின தச்ச விஷய ஸ்வரூப யோஜனையா உபநிபத்தியமானம் அந்நேவ சம்பத்தியதே இந்த சேத்தன விஷய யோஜனமுறது நம்ம வந்து இதுல பாத்திருக்கோம் சாகித்ய தர்ப்பணத்துல படிச்சிருக்கோம் அதை அதாவது அச்சேதனமான வஸ்துக்கள் இருக்கு அதனுடைய ஒரு வர்ணனையும் போது சேத்தனத்துவத்தினுடைய ஒரு புகுத்தல் அங்க வருது அஹ் ஹிமோத் பர்வதத்தினுடைய வர்ணனைய வர்ணிக்கும் பொழுது எதுக்காக இருபத்தஞ்சு ஸ்லோகம் வந்து ஹிமமான வர்ணிக்கிறார் அங்க வந்து அப்படியே பதம் துஷார ஸ்ருதி தகுத ரத்தம் அப்படின்னு அங்க ஒரே மவுண்டன்ஸ் குஹைகள் இருக்கும் அந்தகாரம் இருக்கும் அப்புறம் அந்த வந்து லவ் லெட்டர் எழுதுறா இந்த மாதிரி குமார சம்பவத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லோகாஸ் அது எல்லாம் அச்சேதனமான விஷயங்களை பத்தி வர்ணிக்க கூடியதும் இருக்கு ஹிமவத் பர்வதத்தையோ கங்கையை வர்ணிக்கிறதோ இதெல்லாம் இருக்கு எதுக்குன்னா ரத்த சே உச்சித்த சேத்தன விஷய ஸ்வரூப யோஜனையா அந்தந்த இடத்துல ஒரு சேத்தன விஷயத்த நம்ம வந்து இப்ப பின்னாடி வந்து கங்கை சிவன் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றார் அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது எப்படி இவரால முடியும் முன்னாடி அப்படி பூர்வகமாக அந்த கங்கையை வர்ணிச்சுட்டு அந்த இடத்துல போய் இவர் யோகி மாதிரி உட்காந்துட்டு இவர் தபஸ் பண்றாருன்னா அந்த தபஸ கலக்கிறதுக்கு பார்வதியால முடிஞ்சதுன்னா அந்த இந்த பின்னாடி உட்காண்டிருந்த தபஸ் பண்ணார் அப்படின்னு அதுக்குள்ள வந்து ஒண்ணுமே கிடையாது இப்படி ஒரு இடம் அந்த அந்த இடத்தை பார்த்தே அப்படி ஒரு மனசுக்கு ஒரு கொலாகலமான ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துல சீப்போன்னு ஒருத்தர்னு அது அது முதல்ல இல்லையா அது முதல்ல மெய்சுலுக்கும் அந்த இடமே அதுக்கப்புறம் பார்வதி பேர்பட்டவர்கிட்ட போய் பார்வதி உமாமுக்கே விம்ப பலாதார வஷ்டேம்பர் அந்த எல்லாத்தையும் விட்டாராம் அந்த உதட்ட அப்படி பாப்பாராம் பகவான் மன்மதன் வந்து அம்ப கோர்த்த உடனே அதுவே அப்போ எப்படி அதை சேர்க்கணும் சேர்த்ததுனால உப விபத்தியமானம் அப்படியே விலட்சணமா அபூர்வமாக புதுசாக அது தோன்றது அப்படி யோசிச்சோம்னாலே அனர்கம் ஆத கிரிஹி அப்படின்னு அந்த இடத்துல சேத்தனஸ்வரூபம் வர்ணிக்கும் பொழுது புனருக்தத்துவமும் இல்ல அந்த இடத்துல அது நன்னாவும் இருக்கு நமக்கு அதே ஹிமோத் பர்வதத்தை வர்ணிக்கும் பொழுது பிரசித்தாம் மார்க்க இது வந்து சத்கவிகளினுடைய ஒரு பிரசித்தமான மார்க்கம் இதுதான் சேத்தன அச்சேத்தன அவஸ்தா பேதத்தை உபயோகப்படுத்தி நமக்கு பண்றதுங்கிற ஒரு வழி இருக்கே அது வந்து ரொம்ப ஒசத்தியான ஒரு வழிதான் இதம் இத பிரஸ்தானம் கவி வியுத்தையே விஷமபான லீலாயம் சப்பிரபஞ்சம் தரிசிதம் நான் நிறைய இதை வந்து என்னுடைய இதுல காவியத்துல காமிச்சிருக்கேன் இத கவிகள் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மேல வந்து சேதன வஸ்துக்களுக்கு எப்படி அவஸ்தா பேதத்தினால உங்களுக்கு மாறுறது சேத்தனங்கள்லயே சேத்தனா நாம் சால்யாதி அவஸ்தாபிகி அந்நம் சத்கவினாம் பிரசித்தம் ஏத பால்யாதி அவஸ்தா பால்யம் குமாரம் கௌமாரம் யௌவனம் இந்த மாதிரி அவஸ்தா பேதங்கள் ஒரே பர்சன் ஒரே கேரக்டர் நம்ம இடத்த பார்த்தோம் அப்போ வந்து அவஸ்தாங்கரிச்சு விதின் ஒன் பர்சன் நம்ம சொல்லல வெறும் சமயம்னு டூ அப்போடைய ஒரு பால்ய பருவம் மன்மதனுக்கு உபகரணமா இருக்கிறது கல்யாண சமயம் அப்படின்னு சொன்னோமே தவிர இப்ப என்ன சொல்லலாம் பால்யாதி அவஸ்தா பேதேன கைஷோ அதாவது சைஷவம் கௌமாரம் எவ்வனம் பார்த்தக்கியம் பிரௌடம் வார்த்தக்கியம் இந்த மாதிரி அவஸ்தாக்களை வைத்துக் கொண்டு கூட உங்களுக்கு புதுமை கொண்டு வரலாம் கவிகள் சேதனானாம் அவஸ்தா பேத அபி அவாந்தர அவஸ்தா பேதாது நானாத்வம் அவாந்தர அவஸ்தா பேதம்ங்கிறச்சு எப்படி சொல்றாருன்னா குமாரீனாம் குசுமசர பின்ன ஹிருதானாம் அந்யாசாம்ச்ச இப்ப குமாரின்னுட்டு வர்ணிக்கிறோம்னா அதுலேயே ரெண்டு வகைப்படுறது ஒண்ணு குசுமசர மன்மதனினால் பின்ன பிளக்கப்பட்ட ஹிருதானாம் இதயங்களை உடைய பெண்கள் அந்யாசாம்ச மற்ற அதாவது மன்மதனுடைய எஃபெக்டே தெரியாத பெண்கள் அவரவர்களை வர்ணிக்கும் பொழுது உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஒரே சீனு அதாவது ஒரு ஒரு மேகம் இருக்கு மேகத்தை பார்த்த உடனே மனைவிட்டேந்து பிரிஞ்ச எக்ஷன் பண்ணா அது தூதா அனுப்பலாமான்னு பாக்குறான் சாதாரண பெண்ணு ஒரு கிராமிய பெண்ணு மேகத்தை பார்த்த உடனே என்ன வெளியில துணி உணர்த்தி இருக்கேன் அதை கொண்டு வந்து வீட்டுக்கு அவளுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி அங்க வர்ணிக்கலாமா இல்லையா உடத்திருக்கேன்னு கூட நினைச்சுக்கலாம் துணி இல்லை மிளகாய் உணர்த்திருக்கேன் நெல்லு உணர்த்திருக்கேன் அதை கொண்டு வந்து உள்ள வைக்கணும்னு நினைப்போம் அதனால ஒவ்வொருத்தருடைய அந்த மன்மதனால பிழைக்கப்பட்ட இதயம் கொண்டவார்கள்ங்கிறது தனி அநியாசம் தனி